ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விளாக். இப்போ வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா பழுத்த நல்லா கலர் சேஞ்ச், மேலே வந்து தோல் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த வாழைப்பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, கால் கப் அளவுக்கு ரவை, கால் கப் அளவுக்கு ரவை போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்புக்கு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் கூட அரை கப் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து ஏலக்காய் தூள், ஏலக்காய் பவுடர் பண்ணதை போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பழம், இந்த நாட்டு சக்கரை, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனையோட சூப்பரான ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இது வந்து இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அது ஊறி வந்ததுன்னா நல்லா பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், எடுத்து ஊற்றுற அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனியார கல் வச்சுருக்கேன், அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் நெய் மட்டும் கூட ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா ஆயில் மட்டும் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸில் ஊற்றி ஊற்றும் போது டக்குன்னு வந்து ஒரே நேரத்தில் ஊற்றிடலாம். கரண்டியில் ஊற்றும் போது அங்கேயும் இங்கேயுமா சிந்தும், அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லா குடிகளையும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து மீடியமாக இல்லை சிம்மில் கூட வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளே வாழைப்பழம் எல்லாம் வெந்து சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு அடுத்த பக்கமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி மாவு இருக்கும்போது திருப்பி போட்டோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா குண்டு குண்டாக சூப்பரான வாழைப்பழ பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ பணியாரம், இந்த ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ பணியாரம் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அடுத்ததும் கொஞ்சம் நெய் எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான வாழைப்பழ பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வாழைப்பழம் ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பணியாரம் கிடைக்கும், 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் ஒரு கப்பு மாவில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.